ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஆல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்பறேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சடன் அப்டேட் என்னன்னா நம்ம லெவன்த் மார்ச் அதாவது சாட்டர்டே இருக்குது இல்லையா ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு அப்டேட் என்னன்னா ஃபைவ் ஓ கிளாக்கு நம்ம தளபதி சிக்ஸ்டி செவன் லீவ் இல்லையா விஜய் அண்ணாவோட படம் இது பற்றி ஒரு அப்டேட் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு ட்வீட்லாம் போயிட்டு இருந்து பயங்கரமாக செம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்ன்ற மாதிரி சில பேர் வந்து போஸ்டர்ன்ற மாதிரி சொன்னாங்க சில பேர் வந்து செகண்ட் ப்ரோமோக்கு இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான அப்டேட்டான அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ ஃபைவ் ஓ கிளாக் ஆச்சு ஃபைவ் ஓ க்ளாக் ஆச்சுங்க பட் நான் ஃபைவ் ஓ க்ளாக்கு பார்த்தேன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பயங்கரமான ஹெக்டிக் வீக்னால் வந்து தூங்கிட்டேன் ஆக்சுவலி வீட்டு வேலைலாம் செஞ்சு ஸோ தூங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக நான் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சோன்னு பார்க்குறப்போ ஏ என்னடா ட்வீட் வந்துச்சு என்னடா ட்வீட் வந்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்காக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் ப்ரொடியூசர் சைடே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாபா இருக்கார் இல்லையா வேறு யாருமே இல்லைங்க சஞ்சய் தத் தான் இவரை வந்து பாலிவுட்டில் சஞ்சு பாபான்னு தான் சொல்லுவாங்க ஸோ இப்போது சஞ்சு பாபா அவர் பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து காஷ்மீருக்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டாரு அண்ட் ஏர்போர்ட்லேருந்து வெளியே நடந்து வந்து அதுக்கப்புறம் விஜயன்னா மீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சீக்வென்ஸாக வந்து ஒரு வீடியோ மாதிரி ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கூஸ் பம்ஸாக தான் இருந்தது அண்ட் சஞ்சு பாபாவை பார்க்குறப்போ அந்த வாக்கிங் ஸ்டைல் இருக்குது தெரியுமா அவர்கிட்ட அந்த ஒரு கெத்தான வாக்கிங் ஸ்டைல் இருக்கும் எப்பவுமே அண்ட் இந்த வீடியோலேயும் அவரை பார்க்குறப்போ உண்மையிலேயே நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் போய் பார்த்து மீட் பண்ணுறப்போ விஜயனா அண்ணா பாபா அவரை லோக்கியான அந்த ப்ரொடியூசர்ஸ் ஹோல் டீமுமே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தான் இப்போ காஷ்மீரில் இருக்காங்க அண்ட் அவங்க எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கங்க்ராச்சுலேட் பண்ணி டீ குடிக்கிற மாதிரி அந்த வீடியோவில் பார்த்துருக்கான் ஸோ அதுக்கப்புறம் சஞ்சு பாபா அப்புறம் விஜயனா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வெல்கம் ஜெஸ்டரை வந்து ஒரு ஹக் மூலியமாக வந்து ஷேர் பண்ணிட்டாங்க அது உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ரொம்ப நேச்சுரலாக அந்த இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் அதாவது இந்த படத்துக்காக எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரியே இருக்குது அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரியே தெரியுது நல்லா ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி ஹோல் அந்த க்ரூ இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்ட வந்து காஷ்மீரில் பயங்கரமாக செட் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும் கேமரா பார்த்தீங்கன்னா பயங்கர லேட்டஸ்டான கேமரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பயங்கரமாக எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க இந்த படம் ஏன்னா விஜய் அண்ணாவோட கரியரில் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்லை பெஸ்ட் மூவி இது தி பெஸ்ட் மூவியாக இருக்கணுன்ற மாதிரிலாம் இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க லோகி அண்ணா அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ தான் ஒரு லாஸ்ட் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டேரக்டர் மிஷ்கின் இருக்கார் இவர் வந்து அஃபீஷியலாக அவரோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தார் அது மட்டும் இல்லை ஷூட்டிங் போஸ்ட் போட்டிருக்கிறப்போ விஜய் அண்ணாவோடய எஃபர்ட்டுக்கும் சொல்லியிருந்தார் என்னென்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அண்ணா வந்து மிஷ்கின்னா வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்து தான் அப்போது வந்து விஜய் அண்ணா வந்து பயங்கர ஹெசிடென்ட்டாக இருந்திருக்காரு அடிக்கலாமா வேணாமான்ற மாதிரி அப்போது மிஷ்கின் அவர் என்ன சொல்லியிருக்காரு நானும் டேரக்டர் தான் இந்த சீனுக்கு இந்த மாதிரிலாம் தேவைப்படும் பரவாயில்ல நீங்கள் நடிங்க அதெல்லாம் தப்பே இல்லை எனக்கு தெரியும் இது ஸ்கிரிப்டுக்கு டிமாண்ட் ஆகுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அந்த சீனுக்கு ஷார்ட்டாக அந்த மாதிரி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீனில் வந்து விஜயனா வந்து மிஷ்கினை திருப்பி பயங்கரமாக அடிச்சிருக்காரு அந்த ஷார்ட் முடிஞ்ச அடுத்த செகண்டே போய் வந்து விஜயனா வந்து மிஷ்கின் கிட்ட போய் வந்து மன்னிப்பு அந்த மாதிரிலாம் கேட்டு ஏதாச்சும் அடிக்கடி பட்டுச்சான்ற மாதிரி பயங்கரமாக வந்து விசாரிச்சிருக்காரு அதை பார்த்து மிஷ்கின் பயங்கரமாக ப்ளீஸ் ஆகிட்டு வந்து இந்த மாதிரி மனுஷன் பயங்கர உண்மையிலேயே இவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான்ற மாதிரிலாம் வந்து அவரோட கிராச்சிடியூடாக காட்டியிருந்தார் அடுத்தது விஜயனை பற்றி சொல்லி தான் ஆகணும் ஏன்னா லாஸ்ட் மந்தில் அப்போ வந்து லியோவோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் எப்படா நெக்ஸ்ட் அப்டேட் வரும் நெக்ஸ்ட் அப்டேட் வரும் இன்னொரு அப்டேட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இப்போ மார்ச் ஃபோர்டீன்த் அப்போ வந்து லோக்கி என்ன இருக்கார் இந்த படத்தோட டைரக்டர் இவரோட பர்த்டேன்ற மாதிரி இவரோட பர்த்டேக்காக என்ன பண்ணோன்ட்டுருக்காங்களாம் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் லியோன்ற மாதிரி ஷேர் இருக்காங்க ஸோ படத்தோட மேக்கிங் எப்படி இருந்திருக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு வீடியோவாக இப்போ எப்படி நம்மளுக்கு ஷேர் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணுன்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு இன்னும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த கன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸுமே வரல இதுக்கப்புறம் ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம் இன்னும் டூ டேஸ் கிட்டே தான் இருக்குது பார்ப்போம் அப்படி இருந்துச்சுன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அளவில் வந்து சீரியஸாக செம்மையாகவே பிளான் பண்ணுறாங்க எப்படி வந்து ஒரு ஹாலிவுட் மூவிக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து பிளான் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்குமே பண்ணுறாங்க இந்த மாதிரி எதுக்குமே பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு ஸோ விஜய அண்ணாவை ஒரு பயங்கரமான ஒரு டெரிஃபைட் லுக்கில் இருக்கார் இந்த தெரியுது நல்லா அவரோட லுக்கில் வச்சே நம்ம சொல்லலாம் ஏன்னா அவரோட தாடி அப்புறம் வெள்ள மூடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வெள்ளையாக ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் இருக்குது அது பார்க்குறப்பே வந்து ஓ மை காட் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்புன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது படத்துக்கு படம் பார்த்தோன்னா விஜயனா அவரோட லுக்ஸாக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வேரியேஷன் காட்டிக்கிட்டே இருக்கார் இந்த படத்துலேயும் பார்க்குறப்போ ஒரு ஏஜ் கேங்ஸ்டர் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்கார் இன்னொன்று இந்த படத்தோட மேக்கிங் இருக்கு இல்லையா ரைட் ஃப்ரம் த பிகினிங்காக இருக்கட்டும் அப்புறம் நடுவில் வந்து த்ரிஷா அவங்களோட ஸ்கெடியூல்லாம் போயிட்டு வந்துச்சு அப்புறம் டேரக்டர் மிஷ்கினோட ஸ்கெடியூல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ சஞ்சு பாபாவோட ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரூவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி தான் எடுக்கிற சொல்லணும் இந்த படத்தை ஏன்னா ஒரு ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை யாராச்சும் ஒரு புது ஆக்டர் வந்து ஆன் போர்டு வரப்போம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லாரையும் ஒரு வார்ம் வெல்கம் பண்ணி அவங்கள உட்கார வச்சு நல்லா ப்ளீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக படத்துக்குள்ளே போகிறாங்க ஸோ பார்க்குறப்ப என்ன எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா சார் நம்மளும் இந்த காஸ்ட் அண்ட் குரூவில் இருக்கலாமோன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது அவ்வளோ டெடிகேஷனோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸாக வரணுன்றது தான் என்னோட ஆசை அது அண்ட் லாஸ்ட்டாக ஓகே எனக்கு அட்வான்ஸ் பர்த்டே விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் உண்மையிலே ஆல் த பெஸ்ட் இந்த டீமுக்கு அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்புற டைமுமே வந்துருச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் தோணுச்சுன்னா ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் நான் கிளம்புற டைமுமே வந்துருச்சு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் பெல் ஐக்கோனும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ